அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் 2 என்ற பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஏற்கனவே தமிழில் மிக முக்கிய வினாக்களை ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்துருப்போம். இன்றைக்கு நம்ம டெஸ்ட் 2 என்ற இந்த பகுதியினை நாம் காண இருக்கின்றோம். இதில் முதலாவதாக நம்மளை என்ன வினா கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரீச்சிங், அதாவது கலை சொல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள், அது போன்ற ப்ரீச்சிங் என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடலாம். தத்துவம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் என்ன, ஃபிலாசபி, ஃபிலாசபி. சரி, கண்ணியம் நம்ம தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம், டிக்னிட்டி சரிங்களா, எளிமை சிம்பிளிசிட்டி, அதாவது சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம்னு வச்சு. அப்போ அந்த உபதேசம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ரீச்சிங் தான் உபதேசம் சரிங்களா. அப்போ ப்ரீச்சிங் என்ற சொல்லுக்கான தமிழ் சொல் உபதேசம். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததா, அடுக்கு தொடரில் ஒரே சொல் அதிகபட்சம் எத்தனை முறை வரும்னு கேட்டு, ஒரு தொடரில் ஒரு சொல் அதிகபட்சம் எத்தனை முறை வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடுக்கு தொடர், அடுக்கு தொடர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 முதல் 4 முறை அடுக்கி வரும் சரிங்களா. 2 அல்லது 3 அல்லது 4 முறை அடுக்கி வரும். இதில் முன்ன முக்கியமான குறிப்பு என்னன்னா, அடுக்கு தொடரை பொறுத்தளவுக்கு பிரித்தால் பொருள் தரும், அப்படி பொருள் தரலன்னா அது இரட்டை கிளவி, பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். அப்போ அதிகபட்சம் எத்தனை முறை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 முறை வரும். 2 முதல் 3 4 முறை அடிக்க வரும் ஒரே சொல், வா 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 வா, போ 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 அப்படி சொல்றோம் இல்லைங்களா. அது அடுத்த வினா, எத்தனை வகையான பெயர் சொற்களில் ஆகு பெயர் வரும். இப்போ ஆகு பெயர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வகையாக நம்ம சொல்கிறோம். அதில் இந்த பெயர் சொற்களில் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பெயர் சொல்ல கிட்டத்தட்ட 6 சொல்லலாம், 6 வகையாக சொல்லலாம். அந்த 6 வருமா இல்லை ஏதாவது குறைந்து வருமா அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில். இந்த குணம்ன்றதான் பண்பு சரிங்களா. இப்போ இந்த பெயர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா, பொருளாக பெயர், இடவாக பெயர், காலவாக பெயர், சினவாக பெயர், குணவாக பெயர், தொழிலாகு பெயர். அப்போ இந்த ஆகு பெயர் பெயர் சொற்களில் எத்தனை இடங்களில் வரும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த 6 இடங்களிலுமே இந்த ஆகு பெயர் பயின்று வரும். அப்போ விடை சி, 6. இந்த பெயர் சொல்களாகிய 6 இடங்களிலுமே ஆகு பெயர் பயின்று வரும். அப்போ ஆப்ஷன் சி சரிங்களா, 6. அடுத்த வினா, பாவண்ணன் சரிங்களா, பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது, அவர் எழுதாதது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது பொருந்தாததுன்னு சொல்லும் போது இது நெகட்டிவ் க்வெஸ்சன், எதிர்மறையான வினா. பொருந்தாதது அப்படின்னு சொல்லும் போது அல்லாத நூல் எது, எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவர் எழுதிய நூலில் வந்து போயிடலாம். கடலோர வீடு அவர் எழுதிய நூல் தான். பாய்மர கப்பல் இதுவும் அவர் எழுதிய நூல் தான். மீசைக்கார புனை இதுவும் அவர் எழுதிய நூல் தான். ஆனால் பரிணாமம் என்ற நூலை பாவண்ணன் எழுதவில்லை. அப்போ பாவண்ணன் எழுதிய நூல்களில் பொருந்தாதது, அல்லாதது, இல்லாதது, எழுதாதது எதுன்னு கேட்டீங்கன்னா பரிணாமம் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்றினை. காயிதே மில்லத், இப்போ காயிதே மில்லத்ன்னும் போது வந்து நீங்கள் பார்த்துக்கணும், காயிதே மில்லத் என்பவர் முகமது இஸ்மாயில் என்ற பெயரை கொண்டவர், மிகச்சிறந்த
எளிமையான மனிதர், சிக்கனமான மனிதர். திருச்சியில ஒரு கல்லூரியை உருவாக்கியவர். அப்படிப்பட்ட அந்த காயிதே மில்லத் பற்றிய கூற்றுகளை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். சரி, இந்த முகமது இஸ்மாயில் என்னும் இந்த அரபு சொல்லுக்கு இதுலயும் ஒரு வினா தயார் பண்ணலாம். முகமது இஸ்மாயில் என்பது என்ன சொல்லுன்னு கேட்பாங்க. அரபு சொல்லுன்றத நீங்க நினைவில் வச்சுக்கணும். அதற்கு ஈடான தமிழ் சொல் என்னன்னு கேக்குறாங்க, சமுதாய வழிகாட்டி. இதுவும் சரியான விடை, சரிங்களா? அப்ப கூற்று ஒன்னும் சரி, ரெண்டும் சரி. இப்ப மூணாவது இத பாருங்க, கூற்று, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது என்று காயிதே மில்லத்தை பாராட்டியவர். இப்படிப்பட்ட அறிவு அறிஞர் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பெரியார். அண்ணா இந்த கூற்றுக்கு உரியவர் அல்ல, இந்த கூற்றுக்கு உரியவர் பெரியார், சரிங்களா? தமிழக அரசியலுக்கு வந்த ஒலிக்கதீர் என்று காயிதே மில்லத்தை பாராட்டியவர் தான் அண்ணா. இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ கூற்று மூன்றும் நான்கும் தவறு, கூற்று ஒன்றும் இரண்டும் தான் சரி. எங்க இருக்கு பாருங்க, கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி, அது மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கு, சரிங்களா? இந்த ஆப்ஷன் என்று தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெரிவு, சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வினா பாருங்க, பின்வரும் இணைகளில் தவறான இணையை தேர்க. இதுவும் எதிர்மறை வினாதான், சரிங்களா? தவறான இணை கேட்டிருக்காங்க, அதாவது சொற்களை பிரித்து எழுதுகளை தவறானது கேட்டிருக்காங்க. மலை கூட்டல் அளவு, மலை கூட்டல் அளவு, இது சரிதான். ஏன்னா வினைச்சொல் பொருளுடையதாக இருக்கிறது, அதாவது பகுதி, பகுதி வினைச்சொல் சொல்லக்கூட பகுதி. நாடு என்ப, நாடு கூட்டல் என்ப, இதுவும் சரிதான். ஏன்னா அது ஒரு இடப்பெயரா வந்துடுது. தன் நாடு, தன் கூட்டல் நாடு, இதுவும் சரிதான். ஆனா தானூர்ன்றத பாருங்க, என்ன வர வேண்டும், தான் கூட்டல் ஒருன்னு வரணும். என்ன கொடுத்துருக்காங்க, தன்மைனு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் இங்க தவறான இணை, சரிங்களா? நம்ம வினாவிற்கு சரியான விடை எதுன்னு சொன்னா ஆப்ஷன் டி. ஏன்னா இங்க கேட்டுக்கிறது தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, வளம் தரும் நாடாக திருவள்ளுவர் என்ன சொல்றான்னு கேட்டுங்க. ஒரு அற்புதமா தான் வேணாது, சரிங்களா? என்ன சொல்றாரு பாருங்க திருவள்ளுவர், வளம் தரும் சிறந்த நாடாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது தெரியுங்களா? நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, சரிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாடு உயர்வது சிறந்த நாடுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அது கிடையாது, வள்ளுவர் அப்படி சொல்லல. பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு இயற்கையாகவே, அதுதான் சிறந்த நாடுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு, சரிங்களா? அப்போ பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடுதான் சிறந்த நாடு என்று சொல்லுகிறார். அப்போ மீது எந்த தெரிவுமே நம்ம பார்க்க தேவையில்லை, ஏன்னா திருக்குறளில் வந்த செய்தி. அதனால பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடு என்பது சரியான விடை, ஆப்ஷன் டி, இங்க சரியான தெரிவு. அடுத்த வினா பாருங்க, எவை ஐந்தையும் பாருங்களேன், எவை ஐந்தையும் ஐந்து, சரிங்களா? ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார், சரிங்களா? எந்த ஐந்து? இதுவும் திருக்குறள்ல வந்தது தான். பொருள், கருவி, காலம், இங்க செயல் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா அவர் திருக்குறள்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா வினைன்னு குறிப்பிட்டிருப்பார், இடம், சரிங்களா? இந்த ஐந்து தாங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து, அதாவது பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச்செயல். அந்த குறள் அதுதான், இருள் தீர எண்ணிச்செயல், சரிங்களா? இருள் தீர எண்ணிச்செயல்னு கொடுத்துருப்பாரு, சரிங்களா? எண்ணிச்செயல். அப்ப எந்த ஐந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள், கருவி, காலம், செயல், உரிய இடம், இங்க எல்லாமே மாத்தி கொடுத்துருப்பான். அப்போ இது எல்லாம் தவறு, ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, இதுவும் ஒரு அற்புதமான வினா, செல்வத்து பயனே இதழ், ரொம்ப முக்கியமான ஒரு புறநானூற்று வரிகள்,
செல்வத்தின் பயன் என்பது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த பயன் அடைய முடியாது, அந்த செல்வத்திற்கு மதிப்பு கிடையாது. சரிங்களா? அதாவது பிறருக்கு உதவாதது கலந்தமையால் பால் திரிந்ததை போன்றதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அது போலதான் இதுவும், செல்வத்தின் பயனே ஈதல் என்பது தீப்போம் எனினே தப்புன பலவே என்று கூறும் நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் உரியவர் நக்கீரர். யாருன்னா நக்கீரர். இவரை பத்தி உங்களுக்கு தெரியும், பத்து பாட்டுல இரண்டு நூல்களை எழுதியிருப்பாரு. ஒன்னு திருமுருகாற்று படை, அடுத்ததாக நெடுநல் வாடை. இந்த ரெண்டு நூலையுமே எழுதியவர் தான் நக்கீரர். அவர் தான் இந்த புறநானூற்று வரிகளுக்கும் உரியவர். சரிங்களா? செல்வத்தின் பயனே ஈதல் தீப்பம் எனினே தப்பன பலவே என்று கூறும் நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்க. எது கரெக்டா பொருந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். நிலன் அப்படின்னு சொன்னா காலன் கொடுத்துருக்காங்க. நிலம்னா நிலம், சரிங்களா? அப்ப காலம்னா யமன் அர்த்தம். அப்போ இது சரியாக பொருந்தல. பயங்கூழ் அப்படின்னு சொன்னா பசுமையான நிலம், பசுமையான பயிர். சரிங்களா? பயங்கூழ், இந்த நெல் பயிர் சொல்றோம் இல்லையா, இந்த சிறு செடி அது. அழுவம் அப்படின்னா, அழுவம் அப்படின்னு சொன்னா கடல்னு சொல்லலாம். அழுவம்னா என்னதுங்க? கடல். இங்க கலை என்பதுதான் சரி, வேண்டாத செடி. பயிர்களில் உள்ள வேண்டாத செடி தான் கலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவே இந்த கலைன்னு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு கலை. ஒரு கலைன்றதை விட நிகழ்கலைகள்னு சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய திறமையை பறைசாற்றக்கூடிய ஒரு வடிவம். அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரத்தினுடைய மொத்த பாடல்கள், அறநெறி சாரம் என்ற ஒரு நீதி கருத்தை வெளியுறுத்தக்கூடிய ஒரு நூல், அதில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த எண்ணிக்கையை வந்து கரெக்டாக நினைவு வச்சுக்கணும். 225 225 அறநெறி சாரத்தை இயற்றிய முனைப்பாடியார் எத்தனை பாடல்கள் அதில் வச்சிருக்காங்கன்னா 225 பாடல்களை கொண்டது அறநெறி சாரம். சரிங்களா? அப்போ தெரிவு பி என்பது இங்கே சரியான தெரிவாகும். அடுத்ததாக கூற்று வேணா கேட்டிருக்காங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் என்னென்னு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. சரிங்களா? ரைட்டு. 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. சரிங்களா? இந்த தேவாரம், திருவாசகம், சரிங்களா, திருமந்திரம் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதுவும் கரெக்டு. 12 ஆழ்வார்களில் பற்றி பாடிய தொகுப்பே 12 திருமுறைகள்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏனென்றால் 12 ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். அப்போ இங்கே மூன்றாவது கூற்று வந்து இங்கே தவறா இருக்கு. அப்போ முதல் ரெண்டும் சரி. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, கூற்று ஒன்று மட்டும் சரியா, கூற்று ரெண்டு மட்டும் சரியா, கூற்று மூன்று மட்டும் சரியான்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மூன்று வந்து தப்பு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி, 12 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அப்போ கூற்று ஒன்று மட்டும் ரெண்டு சரி. இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி, ஆப்ஷன் ஏவில் வச்சுக்கலாம். கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி. சரிங்களா? இதை நல்லா நினைவில் வைத்துக்கணும். அடுத்தது பின்வருவனவற்றுள் 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள். இதுவும் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆழ்வார்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 ஆழ்வார்கள். சரிங்களா? இதில் முதல் ஆழ்வார்கள் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. 12 ஆழ்வார்கள் பெண் ஆழ்வார் நம்மளுக்கு தெரியும், ஆண்டாள் கோதை என்னும் பெயரை கொடுத்தவள், சூடி கொடுத்த சுடர் கொடின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த 12 ஆழ்வார்களில் முதல் 3 ஆழ்வார்கள் யாருன்னு கேட்குறாங்க.
ஆப்ஷன் சி தான் சரி. ஏன்னா இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த மூன்று பேரும் தான் முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதுல பெரியாழ்வார் கொண்டு போய் போயிட்டீங்கன்னா தப்பாயிடும், பெரியாழ்வார் இதுல வரமாட்டார். அப்போ இது மூன்று பேரும் தான் சரியான விடை, தெரிவு சி என்பது சரி. அடுத்தது இதுவும் ஆழ்வார்களை பற்றிய ஒரு பாடல் தான். அதாவது திருவேக்கா, திருவேக்கா என்பது காஞ்சிபுரம் அருகில் உள்ள ஒரு ஊரு. இந்த ஊர்ல பிறந்தவர் யாருன்னு கேக்குறாங்க, பொய்கை ஆழ்வார். திருவேக்கா என்னும் ஊரில் பிறந்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பொய்கை ஆழ்வார். அவர் தான் இப்போ இதுல காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவேக்கா என்னும் ஊர்ல பிறந்திருப்பாரு. பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் அந்த பகுதியில பிறந்திருப்பார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ என்பது இங்கு சரியான விடை. அடுத்ததாக இங்கே ஒரு கலைச்சொல் வருது, ஃபோக்லோர் அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். ஃபோக் அப்படின்னு சொன்னாலே நாட்டுப்புறம், கிராமிய அந்த ஒரு விஷயம் சொல்லுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் என்பது தான் கரெக்ட். நாட்டுப்புற பாடல்னா ஃபோக் சாங்னு சொல்லுவோம். இப்போ நாகரிகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சிவிலைசேஷன், சிவிலியசேஷன் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து தேசப்பற்று, பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம், பேட்ரியாட்டிசம். சரிங்களா? அப்போ இதுல ஃபோக்லோர் என்பதற்கு மிக சரியாக பொருந்துவது நாட்டுப்புறவியல். அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை, இங்க சரி எது சரியோ அதை கண்டுபிடிக்கணும். பொன்மழை பொழிந்தது போல. சரிங்களா? பொன்மழை பொழிந்தது போல ஊமையணி கொடுத்துருக்காங்க. சரி. கொம்பு முளைத்த குதிரை போல, இதுவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓமையணி கொடுத்துருக்காங்க. சரி மாதிரி தான் தெரியுது, பார்க்கலாம். அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமையணி, தொட்டனை தூரும் மணற்கேணி, இதுவும் ஓமையணி. எல்லாமே சரியா தான் இருக்குது. ஆனா புடுகு படத்துல சின்ன ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. என்ன விஷயம்னா பொன்மழை பொழியாது, இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ இது இல்பொருள் ஓமையணி. கொம்பு முளைத்த குதிரை, குதிரைக்கு கொம்பு முளைக்காது, அதுவும் இல்பொருள் ஓமையணி தான். இங்க போல என்ற ஓம உருப்பு வந்துக்குது. இதற்கு கூட இன்னொன்றை கம்பேர் பண்ண போறாங்க, பொறுமையையும் அகழ்வாரை தாங்கும் நிலத்தையும் கம்பேர் பண்றாங்க. அதனால இது ஓமையணி, இது சரி. இங்க தொட்டனை தூரம் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணை தூரம் அறிவு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓம உருப்பு வெளிப்படையாக வரவில்லை, ஆகவே இது எடுத்துக்காட்டு ஓமையணில வரும். அப்போ கொடுக்கப்பட்டதுல மிகச்சரியாக பொருந்துவது எதுன்னு சொன்னா ஆப்ஷன் சி, அது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்பது ஓமையணி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இதுவும் ஒரு முக்கியமான வினா. டி கே சிதம்பரநாதன், டி கேசின்னு சொல்லுவாங்க, டி கேசி, இவருடைய பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறேன். சரிங்களா? என்னன்னு பார்க்கலாம். தமிழ் இசை காவலர், கண்டிப்பா டி கேசி தமிழ் இசை காவலர். ஏன்னா அவர் வீட்டில் வட்ட தொட்டி அப்படின்ற ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்தியவர் இவர், தமிழ் இசை ஆழ்வலர், வளர் தமிழ் ஆழ்வலர். இதுவும் கரெக்ட். குற்றால முனிவர் என்றும் அவர் தான் அழைக்கப்படுவார், இதுவும் கரெக்ட். ஆனால் புதுக்கவிதைகளின் முன்னோடி என்பது தவறு. அப்போ ஆப்ஷன் டி என்பது தான் இந்த வினாவிற்கு சரி. இன்னும் சில பேர் கூட அவருக்கு இருக்கு, என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரசிகமணி, அப்புறம் புதுக்கவிதைகளின் முன்னாடி கிடையாது, கடித இலக்கியங்களின் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா டி கே சிதம்பரநாதர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி என்பது புதுக்கவிதைகளின் முன்னாடி என்பது அவர் பெயர் அல்ல, அதுதான் சரி. அடுத்தது நாஞ்சில் நாடு, அதாவது இந்த கன்னியாகுமரி அந்த பகுதியில் வரக்கூடிய பகுதி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் தேசிய கவி பாரதியார் கிடையாது, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகின்ற திருவிக்கவும் கிடையாது. அடுத்தது காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கனாரும் கிடையாது,
கவிமணி என்கின்ற தேசிக விநாயகம் என்பவர் தான் நாஞ்சல் நாட்டு கவிதையின் அதாவது கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகம் என்பது சரியான விடை. அடுத்தது திருநெல்வேலி பற்றிய கூற்றுகளை காண்க. திருநெல்வேலி பற்றிய ஒரு விஷயம் வருது, இந்த கூற்றுகளை ஆராயணும், சரியா தப்பான்னு நம்ம தான் பார்க்கணும். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். இது சரி, சரிங்களா? இந்த கூற்று அவங்க தான் சொல்லியிருப்பாங்க, இதை நம்ம மறுக்க முடியாது. தன்பொருணை, தன்பொருணா தாமிரபரணி. தன்பொருணை என்பது என்ன? தாமிரபரணி. ஆண்பொருணை என்பது அமராவதி. அப்ப தாமிரபரணி நதிக்கரையில் தான் இருக்கு அப்படி சொன்னவரும் சேர்க்கிறார். இதுவும் சரிதான். அதுக்கடுத்தது பாருங்க, திருநெல்வேலிக்கு வேணுவனம் மிகச்சரி. திருநெல்வேலியினுடைய முன்னாள் பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேணுவனம், சரிங்களா? வேணும்னா மூங்கில்னு சொல்லுவாங்க, மூங்கில் காடு அப்படின்னு பொருள் பொருள், மூங்கில் காடு. சரிங்க, அடுத்தது சேரர்களின் இரண்டாம் தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது என்பது தவறு. இங்க ஒரே ஒரு சின்ன செஞ்சுதான், சேரர்கள் வரக்கூடாது, பாண்டியர்கள். பாண்டியர்களுடைய இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. அப்போ நான்கு தவறு, மீதி மூன்று சரி. அப்ப கூற்று ஒன்று இரண்டு மூணு மட்டும் சரி, மீதி தவறு. அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக பழமொழி பற்றிய கூறுகள், அதாவது பழமொழி நானூறு என்று அழைக்கப்படுகின்ற பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பழமொழி நானூறு, அதாவது பழமொழி என்ற நூல்களில் சரியான கூற்றினை தேர்வு, சரிங்களா? இப்ப என்னன்னு பார்க்க போறோம். பழமொழி நானூரின் ஆசிரியர் கூடலூர் கிழார். சத்தியமா தப்பு அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பழமொழி நானூரின் ஆசிரியர் யாருன்னா முன்றுரை அரையனார். முன்றுரை என்பது அவருடைய ஊரு, அரையனார் என்றது அவருடைய, அரையனார் என்றது அவருடைய பெயர், சரிங்களா? ரைட்டு. பதினெண் மேற்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி, சரிங்களா? பதினெண் மேற்கணக்கு இல்லையா வருங்க, பத்து பாட்டும் எட்டு தொகை தான் பதினெண் மேற்கணக்கு. அப்போ இந்த பழமொழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கில் வரும். அப்போ இதுவும் தப்பு, சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்நூலின் ஆசிரியர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சரிங்களா? இதவும் கொடுத்துருக்காங்க. பழமொழி அந்த ஆசிரியருடைய சமயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவருடைய சமயம் என்ன சமயம்னு போட்டிருக்கணும்னா, இங்கே சமண சமயம்னு போட்டிருக்கணும், இங்கே சைவம் வந்திருக்குதா வச்சுங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லும் போது, இந்நூலினுடைய ஆசிரியர் நான்காம் நூற்றாண்டு சேர்ந்த இது மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ தெரிவு சி என்பது இங்கே சரி. இவருடைய சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சமணங்க, ஆனால் இங்கே வந்து சைவனம் வந்திருக்கணும். அப்போ சைவம்னு போட்டுங்க, தப்பானதே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்நூலினுடைய ஆசிரியர் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர், இதுதான் சரி, சரிங்களா? அடுத்தது பாரதியார் முதன் முதலில் எந்த இதழில் கருத்து பட ஓவியத்தை வந்தார், அதாவது காற்றம் சொல்றல கேலி சித்திரம் கருத்து படம், அத எந்த இதழில் வரைஞ்சாருன்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியா, சரிங்களா? இந்தியா என்ற இதழில் தான் அவர் வரைஞ்சார். இந்தியா என்ற இதழில் பாலபாரதமும் கிடையாது, விஜயாவும் கிடையாது, சுதேசமித்திரனும் கிடையாது. தன்னுடைய கருத்துக்களை முதன் முதலாக இந்த கருத்து படம் வரைய முறைய அந்த வால்டிஸ்னி சொல்லியிருப்பாரு உலக அளவில். அதை தமிழில் இந்தியா என்ற இதழில் அதை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி சென்றவர் பாரதியார். அது இந்தியா என்ற பத்திரிகையில் அவர் கொண்டு சென்றார். அதனால் அவர் இந்தியா என்ற இதழில் தான் கருத்து படத்தை முதன் முதலில் வெளியிட்டார். அப்போ ஆப்ஷன் பி சரி. அடுத்த வினா பாருங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதற்கு மேல வரப்போகின்ற வினாக்களில் கண்டிப்பாக திருக்குறள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். இது மாற்றப்படாத கருத்து. ஏனென்றால் திருக்குறளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும், அதனால நம்ம பார்த்துக்கணும். எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை சிந்திக்கணும். அப்படி தொடங்கிய பின் சிந்திச்சா அது இழுக்கு, அவமானம், தவறு. அதை தான் இங்கே சொல்கிறார். எந்த ஒரு செயலை நன்கும் சிந்தித்து தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் சிந்தித்தால் அது சரிபடாது, குற்றமாகும் அப்படின்றார், சரிங்களா? இதுதான் இங்கே எண்ணி துணிய கருமம் சிந்தனையை பற்றி.
அப்போ சிந்தித்து இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுல சரி. சரிங்களா? எண்ணி துணிய கருமம், துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த வினா, தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் காணப்படும் நூலகம் எதுன்னு கேட்குறாங்க. இங்கே தொன்மை என்ற ஒரு விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொன்மை என்ற விஷயத்தை அங்கே குறிப்பிட்டதுனால தஞ்சை சரஸ்வதி முகால் நூலகம் தான் சரியான விடை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி முகால். அதே சமயத்தில் இசைக்கருவிகளும் சிற்பங்களும் அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆகவே தஞ்சை சரஸ்வதி மகால் என்பது சரியான விடை. இந்த கன்னிமாரா நூலகம் என்பது தமிழ்நாட்டினுடைய மைய நூலகம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் மைய நூலகம், த சென்ட்ரல் லைப்ரரி ஆஃப் தமிழ்நாடு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உங்களுக்கே தெரியும், ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம். அதுவும் இல்லாத புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு நவீன நூலகமாக அறியப்படுகிறது. கீர்த்தி சசுவடி நூலகமும் பழமையான நூலகம் தான். அப்போ தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் எதுன்னு சொன்னா தஞ்சை சரஸ்வதி மகால். ஆப்ஷன் ஏ என்பது இங்க சரியான விடை. அடுத்த வினா, ஒரு பொருத்துக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு கட்டம், கன்னிமாரா நூலகம், கீர்த்திசை நூலகம், தஞ்சை சரஸ்வதி நூலகம், அதுக்கடுத்தது ஊவேசா நூலகம், இந்த நூலகங்கள்லாம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான குறிப்பு. இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் மிக பழமையான நூலமாக அறியப்படுவது 1122 தொடங்கிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அப்போ நேராக பொருந்திருக்குது. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டினுடைய மைய நூலகமாக விளங்கக்கூடிய கன்னிமரா, இது நம்மளுக்கு தெரியும். அதாவது அறிந்த நூலகம்ன்றதுனால 1896 தெரியலன்னா தெரிஞ்சு வச்சிங்க. சரிங்களா? இதுவும் நேராக பொருந்திருக்கு. கீழ்த்திசை நூலகமும் 1869 தான் தொடங்கப்பட்டது. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஊவேசா நூலகம் இந்த நூலகத்திற்கெல்லாம் பிற்பாடு பின்னால் தான் தொடங்கப்பட்டது 1942. அப்போது எல்லாமே மிக சரியாக நேர் நேராக பொருத்திருக்கிறாங்க. அதனால் 1, 2, 3, 4 எந்த வரிசை வருது பாருங்க, ஆப்ஷன் டியில் வருது. ஏவுக்கு 1, B 2, C 3, D 4 நேராகவே பொருந்திருக்கு. இப்படி கேட்க மாட்டாங்களா? நீங்கள் கேட்பாங்க, மேக்ஸிமம் 1, 2 மாற்றி கேட்பாங்க. இருந்தாலும் இப்படியும் வரும், அப்படி வந்தால் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. அடுத்தது 25 அந்த வினாவை பாருங்கன்னா, 2000 முன்னால் சோழர்களின் தலைநகராக விளங்கியது பூம்புகார் என்று சொன்ன நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் சிலப்பதிகாரம், பட்டினப்பாளை. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், சிலப்பதிகாரம் என்பது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் தாய் வீடு என்ற மாதிரி சிலப்பதிகாரம் கண்டிப்பாக பூம்புகாரை பற்றி சொல்லி இருக்கும். அடுத்ததாக வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நூல் எதுன்னு சொன்னா பட்டினப்பாளை. வணிகத்தை பற்றியும் துறைமுகங்களை பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நூல், குறிப்புகளை கொண்ட ஒரு நூல் பட்டினப்பாளை. பூம்புகாரில் மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் போன்ற மிகப்பெரிய வணிகத்தலங்கள் இருந்தது அப்படின்றத சொல்லுகின்ற ஒரு நூல். ஆகவே 2000 முன் சோழரின் தலைவராக பூம்புகார் விளங்கியது என்ற குறிப்புகளை கொண்ட நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் பட்டினப்பாளையும். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது பாருங்க, எந்த காப்பியத்தில் குணமாலை என்கின்ற கேரக்டர் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். குணமாலை என்கின்ற பெண் யானையை கண்டு அஞ்சும் காட்சியை துணியில் வரையப்பட்டதாக குறிப்பிடுது. அப்போது அந்த குணமாலை என்னும் தலைவி அந்த யானையை கண்டு அஞ்சும் ஓவியத்தை துணியில் வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சீவக சிந்தாமணி. ஏனென்றால் சீவகன் என்ற அந்த மன்னன் 8 பெண்களை மணந்தான். அதை பற்றி கூறுகின்ற நூல் தான் சீவக சிந்தாமணி. இது மனநூல் என்று அழைக்கப்படுகிறது. அதுல வர ஒரு பெண்ணு தான் குணமாலை. சரிங்களா? அப்போ இந்த துணிக்கு அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எழினி, சீலை, படாம், அதாவது படாம், கிழி, இதெல்லாம் துணியை குறிக்கின்ற தமிழ் சொற்கள். சரிங்களா? அப்போ இங்க குணமாலை என்னும் ஓவியம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா, குணமாலை வரைந்த அந்த ஓவியம், துணி ஓவியம்
சீவக சிந்தாமணியில் இருக்கிறது. சரிங்களா, அடுத்தது 27வது வினா, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்கிறாங்க. இப்ப நெடுந்தொகைன்றது அகனானூர், அகனானூரினுடைய வேறு பெயர் நெடுந்தொகை. மணிமேகலைனா மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க. புறநானூர், அடுத்தது நெடுநல் வாடை கொடுத்துருக்காங்க. இது என்ன விடைன்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை. ஏன்னா புனையா ஓவியம் பற்றிய குறிப்புகள் இருக்கு. இது எப்படி ஒரு நினைவில் வச்சுக்கலாம்னா, புனைவில் நெடுநல் ஞாபகம் வச்சுங்க, புனைவில் நெடுநல் இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ ஆப்ஷன் டி, நெடுநல் வாடை என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், காலமேக புலவரின் நூல்களுள் பொருந்தாதது, அதாவது அவர் எழுதாதான் நூல் எதுன்னு கேட்குறாங்க. பரபிரம விளக்கம் அவர் எழுதிய நூல் தான், திருவானைக்காவலா இதுவும் அவர் எழுதினது தான், சித்திரமடல் இதுவும் அவர் எழுதினது தான். அவர் எழுதாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி. ஏனென்றால் இதை எழுதியவர் கம்பர். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. இப்ப இவர் இன்னொரு நூல் கூட எழுதியிருக்காரு, சரஸ்வதி மாலை. சரஸ்வதி மாலை இந்த நூலையும் காலமேக புலவர் தான் எழுதியிருக்காரு. அதாவது மேகங்கள் திரண்டு உடனே மழை பெய்வது போல உடனேக பாடலை ஏற்றக்கூடிய திறனை பெற்றவர். சிலேடை அதாவது இரட்டுற மொழிதல் என்னும் கவிதை வடிவத்தில் சிறந்து விளங்கியவர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன். சரிங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வினா, மண்வாசல் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறார். மண் வாசல். சரிங்களா, இதனுடைய ஆசிரியர் தேனரசன். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. எனக்கு என்ன மோகனரங்கனும் கிடையாது, வரதன் என்கின்றது காலமேக புலவர். இப்போதான் பார்த்தோம், முடியரசன் கிடையாது. முடியரசன் ஒரு ஃபேமஸான புலவர், பூங்கொடி, வீரகாவியம், காவிய பவை போன்ற நூல்களை எழுதியிருப்பார். இப்போ இங்கே தேனரசன் என்பது சரியான விடை. இவர் எழுதிய இன்னும் சில நூல் பார்த்தீங்கன்னா, பெய்து பழகிய மேகம். பெய்து பழகிய மேகம், இப்படி பெய்து பழகிறதுனால மழை வந்துச்சு, இந்த மண்வாசல் ஒரு பூ பூக்குது வெள்ளை ரோஜா. சரிங்களா, பெய்து பழகிய மேகத்தால் மண்வாசலில் வெள்ளை ரோஜா பூத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த மூன்று நூல்களுமே தேனரசன் எழுதிய நூல்கள். சரிங்களா, அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது, சரியாக பொருந்திய இணையை தெரிக, கரெக்டாக பொருந்தி இருக்கிறத கேட்குறாங்க. சரிங்களா, செம்மை, இங்கே மை வந்துச்சு அதுலேயே அது அவுட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா தொழில் பெயர் கிடையாது. ஏனென்றால் தொழில் பெயர் அல்லு தல்லு கை இந்த விகுதியில் தான் முடியும். சரிங்களா, அப்போ இது கிடையாது. காலை என்பது காலப்பெயர், காலை மாலை அப்படின்னு, அப்போ இதுவும் கிடையாது. தோகை என்பது ஒரு உறுப்பு. இப்போ உறுப்புன்னு சொல்லும் போது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சினை. அப்போ இங்கே சினை பெயர்னு வரணும், அப்போ இதுவும் கிடையாது. மார்கழி என்பது மாதம், அதாவது திங்கள், தமிழ் திங்கள், அதனால் அது காலப்பெயர். சரிங்களா, அப்போ மார்கழி காலப்பெயர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி என்பது சரியான தெரிவு. சரிங்களா, அடுத்தது பாருங்க, பொன்னன் என்பது, பொன்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்லணும்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ பொருட்பெயரா, தொழில் பெயரா, பண்பு பெயரா, சினை பெயரா, உறுப்பு ஏதாவது இருக்குதுங்களா அதில்? இல்லை, சினை கிடையாது. பண்பு, அளவு வடிவம் சுவை நிறத்தில் ஏதாவது இருக்குதா? அளவு வடிவம் சுவை நிறம் அதில் ஏதாவது வருதா? இல்லை. அப்போ பண்பு பெயர் இல்லை, மயிலையும் முடியல. தொழில் பெயர் அல்லு தள்ளு கையில் இருக்கா? இல்லை. அப்போ பொருட்பெயர். ஏனென்றால் பொன்னன், பொன்னை உடையவன், பொன் என்றால் தங்கம் பரி. அப்போ பொன்னன் என்பது என்ன பெயர் சொல்லுங்க? பொருட்பெயர். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது பொருத்துக்கு ஒன்று கேட்குறாங்க பாருங்க, சொல் பொருள். ஒவ்வொரு வினாத்தாளிலுமே சொல் பொருள் என்பது மிக கணிசமான எண்ணிக்கையில் வினாக்களை பெற்று இருக்கும். அதனால் சொல் பொருளை மிக அவசியமாக படித்துக் கொள்வது நம்முடைய கடமை, தெரிந்து வைத்துக் கொள்வது
நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே தீ என்பது இங்க பாருங்க நெருப்பு குறிக்கும், நாலு ரெண்டு இடத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க கோனா அரசன், கோமகன் சரிங்களா, அரசன். ஐனா தலைவன், அப்ப மூணு ரெண்டு. நோனா வறுமை சரிங்களா, அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று. தீ நெருப்பு, கோ அரசன், ஐ தலைவன், நோ வறுமை. நோ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி சரிங்களா, அப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா. தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார்னா, நெடிலெழுத்துக்கள் ஏழும் தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருப்பார். ஆனா நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42, அதுல 40 நெடிலெழுத்து, 2 குறில், மீது 40 எழுத்து நெடில் சரிங்களா. அந்த வகையில இந்த நோய் என்பது ஓரெழுத்து ஒரு மொழி சரிங்களா. அடுத்த வினா பாருங்க, திருக்குறளார் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் சிறப்பு பெயரை உடையவர். அதான் கேக்குறாங்க, திருக்குறளார்னா யாருங்க? திருக்குறளை பரப்புவதையும் அதை மேம்படுத்துவதையும் செழிக்கவும் தன்னுடைய வாழ்நாளில் அதை ஒரு கடமையாகவும் பணியாகவும் செய்த ஒரு பெருமகனார் யாருன்னு சொன்னீங்கன்னா, வி முனிசாமி. அதனாலதான் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, திருக்குறளால் வி முனுசாமின்னு சொல்லுவோம். அதாவது திருக்குறளார் வி முனுசாமின்னு சொல்லுவோம். வேற எதுக்குமே நம்ம போகணும், ரசிகமணி டிகேசி சரிங்களா. அதனால இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய வேண்டும் சரிங்களா, ஆராய்ந்து பதிலளிக்கணும், ஆராய்வோம். நாலடியார் என்பது 15 கீழ்கணக்கு, கரெக்ட், 15 கீழ்கணக்கு அறநூல் சரி. நாலடியார் இயற்றியவை சமண முனிவர்கள் பலர் இயற்றினாங்க சரியா. அடுத்தது இதுவும் ரைட்டு, இந்நூலை வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க, மிகச்சரி. நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, மிகச்சிறந்த பொருத்தம், இதுவும் சரிதான். இது 400 வெண்பாக்களை கொண்டது, ஏன்னா நாலடி 400னு சொல்லுவாங்க இல்லையா, நாலடி 400 வெண்பாக்களால் ஆனது, ஆகவே அதுவும் சரி. அப்போ இதுல இருக்கிற எல்லாமே சரி, அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி சரியான தெரிவு. அடுத்தது பாருங்க, பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம். எங்குமே போவானாங்க, கை நேராக போயிருந்தாங்க. மகாகவி பாரதியார் இவருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். செந்தம நாடனும் போதி நிலை இன்பு தேன் வந்து பாயது காது நிலை, என் தந்தைய நாடனும் போதி நிலை புது சக்தி பிறக்குது மூச்சு நிலை. பாருங்கள் அந்த பாடலாம், அச்சமல்ல எச்சமல்ல எச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிட்டு விழுகின்ற போதிலும், அந்த மாதிரி எல்லோரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் சரிங்களா. அப்படி அரைக்குவல் விடுத்தவர், உறங்கி கிடந்த மக்களை எழுப்பியவர் மகாகவி பாரதியார். எங்க பேரை மாத்தி கொடுத்துருக்காங்க, மகாகவி, தேசிய கவி, முண்டாசு கவி, செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, எட்டயபுரத்தின் ஏந்தல், கருத்து படத்தை முதன் முதலாக தமிழில் அறிமுகப்படுத்தியவர், வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர், அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரவன் என்று அழைக்கக்கூடிய பாரதியார் என்பதுதான் இதற்கு சரியான பதில். அடுத்தது இசையமுது, இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. நாமக்கல் கவிஞர் உங்களுக்கு தெரியும், காந்திய கவிஞர் என்றும் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகின்ற வே ராமலிங்கனார். இவர் எழுதி வந்தது பார்த்தீங்கன்னா, என் கதை, சங்கொலி, அப்புறம் மலைக்கல்லன், அப்புறம் நாமக்கல் கவிஞர் கவிதைகள் அப்படின்னு வந்துடும் சரிங்களா. புரட்சி கவிஞர் தான் இதுக்கு சரியான விடை, ஏனென்றால் இவர் தான் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, பிசுராந்தியார், இசையமுது, புரட்சி கவி போன்ற நூல்களை எழுதியவர் பாவேந்தர் பாரதி தாசன். சுரதா வந்து தேன்மழை, துறைமுகம் போன்ற நூல்களை இவர் எழுதியிருப்பார். அப்போ இவரும் கிடையாது, இவரும் கிடையாது, நாமக்கல் கவிஞரும் கிடையாது, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்பதே மிகச்சரியான பதில்.
சரிங்களா. அடுத்தது எழுது என்ற சொல் வேர் சொல்லினுடைய வினையாளனை. வேர் சொல்லுனால என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா பகுதிங்க. வேர் சொல்னா என்னன்னு சொல்லுவாங்க? பகுதி. முதலில் வரும் சொல் வேர் சொல், அடிச்சொல், பொருளுடையதாக வருவதுதான் பகுதி. சரிங்களா. அப்போ இங்க என்ன கேட்டீங்கன்னா வினையாளனையும் பெயர், வினை ஆளனையும் பெயர். ஒரு வினையை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர். அப்போ ஒரு வேலையை செய்தவர் இங்க என்ன வேலை செஞ்சுக்கிறாங்க? எழுது. எழுதுற வேலையை செஞ்சுக்கிறாங்க. யாரு? எழுதியவன், இல்ல எழுதியவள், இல்ல எழுதியவர், இல்ல எழுதியவர்கள் அப்படின்னு வந்துடும். எங்க வந்துக்குது பாருங்க, பியில வந்துக்குது. இப்ப அள்ளு தள்ளு கை, அள்ளு தள்ளு கை இப்படி வந்தா தொழில் பெயர். அப்போ இது கிடையாதுங்க. எழுதிய ஈய குட்டல ஆவலை முடியுது, ஒரு எச்ச சொல்லு ஆவலை முடியுது. ஆகவே அதாவது முடியாத வினை, அதுதான் எச்சம்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஆவலை முடிஞ்சா அது கண்டிப்பாக பெயரெச்சமாகத்தான் இருக்கும். எழுதிய ராமன், எழுதிய புத்தகம், எழுதிய கவிதை அப்படின்ற மாதிரி வரும் இல்லைங்களா, அதான் பெயரெச்சம். எழுதினான் என்றது இங்க ஆண்பால் வினைமுற்று. அப்ப இது எதுவுமே கிடையாது, எழுதியவன் என்பது சரியான விடை. அடுத்தது மாதம் என்பது எவ்வகை சொல்லுன்னு கேட்டிருக்கேன். நம்ம நினைச்சிருப்போம் மாதம்னா தமிழ் சொல்லு, கிடையாதுங்க. மாதம் என்கின்றதனுடைய தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா திங்கள். திங்கள் தான் வந்து என்னங்க மாதம். திரி சொல் என்பது கற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் வண்ணம் வருவது. திசை சொல் என்பது ஒரு குறிப்பிட்ட திசையில் கலந்தோலக்கு, அதாவது கலந்து பேசப்படும் சொல்லாடல், ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே பயன்படுத்தப்படுவது. கேணின்னா கிணறு, பெற்றம்னா பசு, கண்மாய்னா ஏரி, இதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த மாதம் என்பது என்ன சொல்லுன்னு கேட்டா வட சொல், வடக்கில் இருந்து வந்த சொல்னு சொல்லலாம், வட சொல். அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, சரியாக பொருந்தியுள்ளதை தெரிவு செய்க. அருங்கலம் தரியர் நியர்மிசை நிவக்கும் என்னன்னு பார்க்கலாம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. முன்னீர் அப்படின்னா கடல்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் சொல்லியிருப்பார், முன்னீர் பழக்கம் மகடுவோடு இல்லை, முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. அப்போ கடல் கடந்து செல்லும் பழக்கம் மகளிருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, தொல்காப்பியம் வந்திருக்கும் சரிங்களா. ஆனா இங்க பாருங்க, முன்னீர் நாவாய் ஓட்டி, நாவாய்னா கப்பல், கப்பல் ஓட்டிக்கின்னு புறத்தே போவோம், வெளியே போவோம். அப்ப புறநானூர், இது சரிதான், நாவாய் ஓட்டிக்கின்னு வெளியே போறோம், புறத்தே போறோம், புறநானூர் கரெக்ட். உலகு கிளர்ந்தன்னா உருகெழு வங்கம் அகநானூர், இதுவும் சரி. ஒரு உருவத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறது அகம், அப்ப அகநானூர் ஞாபகம் வச்சுங்க. களம் செய் கம்மியர் வருகன கூவி. மணிமேகலை சேவை செய்ய இந்த பசியோடு இருப்பவர்களை கூவி கூவி அழைத்தாள்னு ஞாபகம் வச்சுங்க. மணிமேகலை வருகன கூவி, பசியில் வாடியவர்களுக்கு அந்த அமுத சுரவிலை உணவிட்டு கூவி கூவி அழைத்து கொடுத்தவள் அமுத மணிமேகலை என்றவாறு ஞாபகம் வச்சிங்கன்னா இது ஈஸியாயிடும். அப்ப இது மூணுமே சரிங்க. அருங்கலம் தரியர் நிவர்மிசை நிவக்கும்னு சொன்ன நூல் பட்டினப்பாலை கிடையாது, பதிற்று பத்து. அப்ப ஒன்னு மட்டும் தப்பு. அப்போ ரெண்டு மூணு நாலு மட்டும் சரி என்பது மிக சரியான விடை. பின்வருவனவற்றுள் தவறான இணை சரிங்களா. இப்ப பாருங்க சமுக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய கப்பல் கலையில பயன்படுத்தப்பட்ட டூல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கருவிகள். இப்ப பாருங்க சமுக்குன்னா திசை காட்டும் கருவி, கரெக்டு. சுக்கான், இந்த சுக்கான் என்றதும் திசை திருப்ப பயன்படும் கருவி. கப்பலை திசை திருப்புவதற்கு பயன்படுகின்ற கருவிக்கு பேர் சுக்கான்னு சொல்லுவாங்க. நங்கூரம் கப்பலை நிறுத்துறதுக்கு சரிங்களா. இந்த தொகுதின்றது மரத்தாலான ஆணிக்கு பேர் தொகுதின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த எறா இருக்கு பாருங்க, எறா இது வந்து குறுக்கு மரம் கிடையாதுங்க, அடிமரங்க. எறான்றது கப்பலினுடைய அடிமரத்துக்கு பேர் தான் எறா. இப்ப இந்த குறுக்கு மரத்துக்கு என்ன வரும்னா பருமல்னு சொல்லுவாங்க. பருமல்ன்றதுதான் குறுக்கு மரம். இங்க தப்பா பொருத்திக்கிறாங்க, அதனால ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. எறா என்பது அடிமரம் என்று வர வேண்டும். அடுத்தது பாருங்க, எட்டு தொகை நூல்களுள் அல்லாத நூல் என்னன்னு கேட்குறேன். எட்டு தொகை நூல்கள் அல்லாத நூல், இல்லாத நூல், பொருந்தாததுன்னு கேட்டுக்கிறேன்.
நெடுந்தொகை என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அகநானூரினுடைய வேறு பெயர் தான் நெடுந்தொகை. அப்ப இது எட்டு தொகை தான், குறுந்தொகையும் எட்டு தொகை தான், பரிபாடலும் எட்டு தொகை தான். நெடுநல் வாடை என்பது பத்து பாட்டு நூல். அப்ப இதுதான் ஆன்சர். நெடுநல் வாடை என்பது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று, நக்கீரர் எழுதியிருப்பார். ஆகவே ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தது, பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனைன்னு சொன்னா ஐந்து. ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னா பரிசில் பெற்ற புலவன் அல்லது பொருள் பெற்ற புலவன் வேறொரு புலவனையோ அல்லது பிறரையோ நீயும் சென்று அதை பெற்று வருக, நீயும் சென்று அதை பெற்று வருக என்று வழிபடுத்துவது. ஆறு என்றால் வழின்னு அர்த்தம். அப்ப ஆற்றுப்படுத்துதல்லாம் வழிபடுத்துதல். அப்போ மூணு ஐந்து நூல்கள் இருக்குங்க, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பாலாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, மலைபடுகடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படை. அப்ப மொத்தம் எத்தனை பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து. அப்ப மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கு, ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து, சரிங்களா? அப்ப ஐந்து என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்களேன், உறவுநீர் அழுவத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சொல்லினுடைய பொருள் கேட்டிருக்காங்க, இந்த நூலினுடைய பொருள் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட வேணாம், உறவு நீர் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பெரும்பரப்பு. இங்க அழுவம்னா என்ன வரும்னு சொன்னா கடல்னு வரும். அழுவம்னா கடல், மிக முக்கியமான சொல்லு. இந்த சாந்து பூசப்பட்ட மாடத்திற்கு பெயரு வேயா மாடம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ பெரும் நீர் பரப்பு என்பது உறவு நீர் என்ற சொல்லினுடைய பொருள். உறவு நீர், நீர் பரப்பு அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது. நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான், சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு சொன்னா ராபி சேது பிள்ளைன்னு வரணும். ஆனா இப்ப இந்த ராபி சேது அப்படின்றத சொல்றோம். தமிழ் இன்பம் என்ற முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல் தமிழ் இன்பம். அந்த நூலை எழுதியவர் ராபி சேது, சரிங்களா? அதுதான் இது சரியான விடை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவார் ராபி சேது, சரிங்களா? ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன், புதுமை பித்தனோ சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி, நமக்கு தெரியும், சரிங்களா? அப்போ சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது. ஏ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பொறுத்துக்க பாருங்களேன், போலிகளை பத்தி கேட்டிருக்காங்க. முதற் போலி, ஒரு சொல்லினுடைய எழுத்துக்கள் மாறினாலும் அதனுடைய பொருள் மாறக்கூடாது. அப்படி மாறாம வந்துச்சுன்னா அதுக்கு பேர் போலின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து மாறினா முதல் போலி, இடை எழுத்து மாறினா இடை போலி, கடைசி எழுத்து மாறினா கடை போலி, இறுதி எழுத்து மாறினா கடை போலின்னு சொல்லுவோம். எல்லா எழுத்துமே மாறிந்தா அதுக்கு பேர் முற்றுப்போலி. போலியினுடைய வகைகள் மூணு தான், நீங்க முற்றுப்போலியை சேர்த்து நாலுன்னு சொல்லக்கூடாது. முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, இதுதான். அதில் கூடுதலாக வரக்கூடிய ஒரு போலி தான் வந்து எதுன்னு சொன்னீங்கன்னா முற்றுப்போலி, அது ஒரு வகை, சரிங்களா? இப்போ பாருங்க, முதற் போலி, இப்போ பாருங்களேன், இந்த மயல்னு இருக்கா, இதை மையல்னு போடலாம், அதனுடைய பொருள் மாறாது. அப்போது ஒன் ஏவுக்கு நாலு, எங்கே இருக்கு, இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இதுதான் சரியாக இருக்கும், பார்க்கலாம். இடைப்போலி, சரிங்களா? இங்கே பாருங்க, இலை, இளைஞ்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரெண்டுக்கு ஒன்று, பிக்கு ஒன்று. முற்று போலி எல்லாமே மாறி இருக்கும். இப்ப இங்க பாருங்க, ஐ இந்து, ஐந்துன்னு சொல்லக்கூடாது அஞ்சுன்னு சொல்றோம், எல்லாமே மாறியுது. அப்ப இது முற்றுப்போலி. பிக்கு சிக்கு ரெண்டு. கடை போலினா கடைசி எழுத்து. இப்ப அகன்ன்றத நம்ம எப்படி எழுதுவோம், அகம், இம்முக்கு பதிலாக இன்னு வந்திருக்கு, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இது ரொம்ப முக்கியமான பாட்டு. அடுத்தது, எட்டு தொகை நூல்களுள் எந்த நூலில் மருத நிலனாகனார் முப்பத்தைந்து பாடல்களை பாடியிருக்கார்? மருதத்தினை பாடுவதில் வல்லவர் தான் மருத நிலனாகனார். எந்த நூலில் பாடுகிறார்னா, இதை நீங்கள் படிச்சுதான் ஆகணும், கலித்தொகை. கலித்தொகையில் உள்ள மருதத்தினை பற்றிய முப்பத்தைந்து பாடல்களையும் பாடிய ஒரு புலவர் யாருன்னு சொன்னால் மருதன் இளநாகனார், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, வானம் ஊன்றிய மதலை போல
ஏணி சாத்திய ஏற்றறிஞ்சென்னி. சரிங்களா, இந்த பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னு சொன்னா பொருணராற்றுப்படை மற்றும் பத்து பாட்டில் பட்டினப்பாளை. இந்த நூல்களை இயற்றிய கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பவர் தான் பாடியிருக்கார் இந்த பாடலை. ஏழாம் வகுப்புல வரும், வானம் ஒன்றிய மதலை போல. இந்த வானத்தை முட்டக்கூடிய அளவிற்கு கலங்கரை விளக்கம் இருக்குதா, அதை பத்தி சொல்லியிருப்பாரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல். சரிங்களா, பொருளாட்டு பாடி பட்டினப்பாளை என்ற இரண்டு நூல்களை பத்து பாட்டில் எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, ராபி சேது படைப்புகளுள் அல்லாத ஒன்றுன்னு சொல்லு. சரிங்களா, ராபி சேதுபிளின் படைப்புகளில் தவறானதுன்னா அவர் எழுதாததை ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ் விருந்து கரெக்டு, தமிழகம் ஊரும் பெரும் மிக ஃபேமஸான ஒரு நூல். டிஎன்பிஎஸ்சியில் இது ஒரு டாப்பிக்காகவே இருக்கும், தமிழகம் ஊரும் பெரும். தமிழகம் ஊர் பெயருக்கான காரணங்களை மிக அழகாக சொல்லியிருப்பார், ஆய்வு செய்து. மேடை பேச்சு இதுவும் அவருடைய நூல் தான். ஆனால் அவர் நூல் நூல் அல்லாதது எதுன்னு சொன்னால் மலைக்கல்லன். ஆப்ஷன் டி சரியான விடை. இப்போ மலைக்கல்லனை யார் எழுதுகிறாரு? காந்திய கவிஞர் என்றும் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுகின்ற வே ராமலிங்கனார். சரிங்களா, இவர் தான் அந்த நூலை எழுதியவர் மலைக்கல்லனை. அடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய சொல்லியிருக்காங்க. தென்னாட்டின் சிங்கம் என்று பாராட்ட பெற்றார். கரெக்டு, தென்னாட்டின் சிங்கம் என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொன்னா முத்துராமலிங்கர். நேதாஜியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இந்திய தேசிய இராணுவத்திற்கு அதிகப்படியான இளைஞர்களை தமிழகத்திலிருந்து அனுப்பியவர். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போன்று இருந்தது என்று பாராட்டியவர் அண்ணா. சரிதான், அவர் தான் சொல்லியிருக்காரு. அதே போல இதுவரை இந்த மாதிரி பேச்சை நாங்கள் கேட்டதே கிடையாது, அதை நான் கேட்டதே கிடையாது என்று இவரை உளமாற பாராட்டியவர் காமராசர். இங்க பாருங்க, முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வருகிறது என பாராட்டியவர் யாருன்னு சொன்னா பெரியார்னு கூத்துருக்காங்க. தப்புங்க, இதை பாராட்டியர் யாருன்னா மூதறிஞர் அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுகின்ற ராஜாஜி தான் சொல்றார். என்ன சொல்றாருனா, முத்துராமலிங்கருடைய பேச்சு வந்து உள்ளத்தில் இருந்து வருவது, அதாவது உள்ளத்தில் இருந்து வருமே தவிர உதட்டில் இருந்து வருவது கிடையாது, வெளிப்படையாக வருவது கிடையாது அப்படின்னு சொன்னவர். இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இங்கே அவுட்டு. ஏன்னா முத்துராமலிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை எழுதலை. ஏன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் மா போ சி, அதாவது மா போ சி, மா போ சிவஞானம். இவர் தான் இந்த நூலை எழுதினார். அப்போ இது தப்பு. அப்போ இதில் பாருங்களேன், மூணும் தப்பு ரெண்டும் தப்பு, ஒன்று ரெண்டும் சரி. அப்போ கூற்று ஒன்று ரெண்டு சரி. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பின்வரும் நூற்றில் தவறான இணை. சரிங்களா, தப்பாக பொருந்திருக்கிறது. சிற்றில் இல்லைன்னா வீடு, கரெக்டு. யாண்டு எங்கே, இதுவும் சரி. வாரணம்னா யானை, வாரணமாயிரம்னு சொல்லுவோம், வாரணம்னா யானை, இதுவும் சரி. ஆனா கல் அலைன்னு இருக்கு இல்லையா, அலைனா குகைன்னு அர்த்தங்க. ஆக அப்ப இங்க வண்ணா வரணும்னா கற்குகை என்பதுதான் சரி. இங்க கடல் அலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறான பொருத்தப்பட்ட ஒரு இணை. ஆகவே சி என்பது சரியான விடை. கடல் அலை, அதாவது சாரி, கடல் அலை என்பது தவறு, கல் அலை என்பதற்கு கற்குகை என்று வர வேண்டும். அடுத்தது சங்ககால பெண்பார் புலவர் காவர் வெண்டு இயற்றிய புலித்தங்கிய குகை எந்த நூலில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூற்று பாடல், வீரனை பெற்ற அந்த தாயின் கருப்பையானது ஒரு புலித்தங்கிய குகை போல இருந்தது என்று சொல்லியிருக்காரு. இவர் புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் காவர் வெண்டு. பெண்பால் புலவர் சோழன் கோப்பெரு நெற்கிள்ளினுடைய செவிலி தாயாக விளங்கியவள் தான் யாருன்னு சொன்னீங்கன்னா இந்த காவர் பெண்டு. சரிங்களா, அப்போ தெரிவு பி என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக, ஒரு மூன்றே இணை தான் கொடுத்துருக்காங்க. இன்பத்து பால் என்கின்ற காமத்து பால்ல இருக்கக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க, 25, பொருட்பால் 70, அறத்துப்பால் 38.
மொத்தம் 133 அதிகாரங்கள். பாருங்க, இன்பத்து பாலில் 25, அப்போ ஏவுக்கு 3, சரி 2 இருக்கு. பொருட்பாலில் 2, 70. அறத்துப்பால் 1, அப்போ ஆப்ஷன் பி சரி. சரிங்களா, இன்பத்து பால் 25, பொருட்பால் 70, அறத்துப்பால் 38 அதிகாரங்களை கொண்டது. அடுத்தது, வள்ளுவரின் சிறப்பு பெயர்களில் தவறான ஒன்று. நம்ம வந்து படிச்சு படிச்சு நிறைய அறிந்து வச்சிருப்போம் இதை பத்தி. சென்னாப்போதார், திருவள்ளூருக்குரியது, பொய்யில் புலவர், மாதனு பாங்கி, முதற்பாவலர், பெருநாவலர், வள்ளுவர், சரிங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இதுல வாகீசர் என்பதுதான் தவறு. சரிங்களா, வாகீசர் என்பது திருநாவுக்கரசருடைய பெயர். ஆகவே இந்த வாகீசர் என்பதுதான் தவறான பெயர் வள்ளுவருக்குரியதுல. சரிங்களா, அடுத்தது, சொல்லின் முதலில் மட்டும் வரும் குறுக்கம். மொத்தம் குறுக்கம் 4ங்க. ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஆயுதம் இடையில வரும், மகர குறுக்கமும் இடையில வரும், ஐகார குறுக்கம் முதல் இடை கடை மூன்றுலையும் வரும். ஆனா அவகார குறுக்கம் சொல்லுக்கு நடுவில் வராதுங்க, முதல்ல மட்டும்தாங்க வரும். சரிங்களா, ஆகவே என்ன குறுக்கம் சரியான விடை என்றால் அவகார குறுக்கம். அப்போ சொல்லின் முதலில் மட்டுமே வரும் எழுத்து அவ்வு, குறுக்கமோ அவகார குறுக்கம். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழின் ஆசிரியர் யாருன்னா, ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையின் ஆசிரியராக இருந்தக்கூடிய ராஜமார்த்தாண்டன் அவர் நடத்திய அந்த சிற்றிதழின் பெயர் தான் கொல்லிப்பாவை. அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது, நாமக்கல் கவிஞர் சிறப்பு பெயர்களை கொடுத்துருக்காங்க. காந்திய கவிஞர் என்றும் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுபவர் மோகனூரை சேர்ந்த ராமலிங்கனார். அப்ப ஏவுக்கு 2. உவமை கவிஞர் சுரதா சுப்புரத்தினதாசன், அவருடைய உன்னரியர் பெயர் ராசகோபாலன். அப்போ ஓமை கவிஞர் சுப்புரத்தினதாசன், இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன், பாரதிதாசன் குறித்து மீது கொண்ட அன்புனால சுப்புரத்தினதாசன் வச்சுக்கிட்டாரு. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நேராகவே பொருந்திருக்கு. பாவலர் மணி என்று அழைக்கப்படுவர் அரங்கசாமி என்கின்ற எத்தி ராசலு என்கின்ற வாணிதாசன். அப்போ ஏ என்பது சரியான தெரிவு. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார், ஓமை கவிஞர் சுப்புரத்தினதாசன், மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பாவலர் மணி அரங்கசாமி. சுரதா இயற்றிய நூல்களுள் பொருந்தாததுன்னு கேட்டிருக்கேன். தேன்மழை சுரதா எழுதன்று தான், அமுதும் தேனும் சுரதா எழுதிய நூல், துறைமுகம் சுரதா எழுதிய புகழ்பெற்ற நூல். ஆனால் கிளிக்கண்ணி என்பது இவர் எழுதவில்லை. ஏனெனில் கிளிக்கண்ணி என்பது ஒரு செய்யுளின் வடிவம், ஒரு வகை. கிளி போன்ற ஒரு பெண் பேசுவது போல அமைகின்ற ஒரு வடிவம் தான் கிளிக்கண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த கிளிக்கண்ணி முறையில் இவர் காடு என்ற அந்த பாட்டை எழுதியிருப்பாரு, அதனால தான் அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நூல் பெயர் கிடையாது, ஒரு செய்யுளினுடைய கவிதை வடிவம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே பி என்பது சரியான விடை. குற்றியலுகருக்கு, அதாவது சாரி, குற்றிய இந்த வினாவை பாருங்க. குற்றியலுகர சொற்களில் பொருந்தாததை தேர்க. குற்றியல் உகரம் இந்த வார்த்தை பாருங்க, ஆறு ஊழ முடியுது, மாடு ஊழ முடியுது, பாகு ஊழ முடியுது, நெடில் எழுத்து நெடில் தொடர் குற்றியலுகரம், இதுவும் நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆ நெடில் நெடில் தொடர்பு குறிப்பிடும். மாவும் உகரத்துல தாங்க முடியுது, ஆனால் இது குற்றியல் உகரம் கிடையாது. ஏனெனில் அதனுடைய வாய்ப்பாடு, வாய்ப்பாடுன்றத விட ஒரு ஃபார்முலா ரூல்ஸ். இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வருகின்ற குற்றியல் உகர சொற்கள் கிடையாது. இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து வருகின்ற குற்றியல் உகர சொற்கள் கிடையாது. ஆகவே இது தப்பு, குற்றியல் உகர சொல் இல்லை. ஆப்ஷன் சி சரி. அதிர அடிச்சா உதிர விளையும். இந்த சொலவடை, சொலவடைனா ஒரு பழமொழி மாதிரி கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. அந்த சொலவடைக்கு பொருத்தமான விடையை தேகன்னா, முயற்சி செய்தால் எல்லாம் முடியும், அதிர அடிச்சா உதிர விளையும்.
முயற்சி செஞ்சு வேகமாக அடித்தா நல்லா விளையும், வேகமாக உழைச்சா நல்லா பயிர் விளையும். அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. முயற்சி செய்தால் எல்லாம் முடியும், முயற்சி செய்யலாம் எதுவுமே முடியாது. அப்போ ஆப்ஷன் சி என் அது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஏன்னா முயற்சி செய்தால் எல்லாமே முடியும் அப்படின்றதா சரியான விடை. அடுத்ததாக ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பாருங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்று கூறும் நூல் நன்னூலுங்க, தொல்காப்பியம் கிடையாது, நன்னூல். அதிக எண்ணிக்கையில அதிகப்படியாக நம் மேற்கொள் நூலாக எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நூல் எதுன்னு சொன்னா நன்னூல். பவணந்தி முனிவர் எழுதியிருப்பாரு. இங்க எழுத்துக்களின் பிறப்பை பத்தி சொல்றாங்க. படுத்தல் எடுத்தல்னா உயர்வு, படுத்தல்னா தாழ்ந்து ஒழிப்பது, நலிதல்னா நடுநிலைமையாக ஒழிப்பது. இந்த எழுத்துக்கள் ஒழிக்கும் முறைய சொல்றாங்க, அதை தான் இங்க சொல்றாரு. அப்போ இதை சொல்லக்கூடிய அந்த நூல் எதுன்னு சொன்னா நன்னூல், எழுதியவர் பவணந்தி முனிவர். அடுத்தது பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு என்று புகழப்படுபவர். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி, சரிங்களா? பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ராமலிங்கனார் காந்திய கவிஞர், அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு அப்படின்னு சொல்லுவாங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ இங்க உடுமலை நாராயணகவி என்பது சரியான தெரிவு. அடுத்தது பாருங்க, அருள்நெறி அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழனின் குரலாகும் என்று பாடியவர், இதை நம்ம படிச்சுதான் எழுதணும், அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று தமிழ் மொழியினுடைய பெருமையை பறைசாற்றியவர், தமிழனின் பெருமை பறைசாற்றியவர் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார், சரிங்களா? படிச்சுங்க. அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று சொல்லியவர் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்தது தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவார் தமிழ் தென்றல் திருவிக்க, சரிங்களா? திருவிக்க என்பது சரியான விடை, சரிங்களா? தமிழ் தென்றல் திருவிக்க, இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. ராப்பை சேது சொல்லின் செல்வர் சுரதா, அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன், ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? வா ராமசாமி, அவரும் ஒரு நூலாசிரியர். ஆகவே திருவிக்க தான் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர். அடுத்த வினா பாருங்க, மதுரை என்ற சொல்லு அந்த நகரத்தினுடைய பெயரு, கல்வெட்டுல எப்படி சொல்லியிருக்காங்க? பழங்கால கல்வெட்டுகள்ல மதுரை என்று இருந்தது. இந்த தூங்காரங்கரம் மதுரை, கூடல் நகரம் மதுரை, சரிங்களா? அந்த மதுரை என்பது கல்வெட்டுகளில் மதிரை என்று அழைக்கப்பட்டிருந்தது. ஆகவே ஆப்ஷன் சி என்பது இந்த வினாவிற்குரிய சரியான விடை. அதுக்கடுத்தது முதுமொழி காஞ்சினுடைய ஆசிரியர், முதுமொழி காஞ்சி என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மருத நிலநாகனார் கிடையாது, கனிமேதவையார் இந்த ஏலாதி நூலினுடைய ஆசிரியராக இருப்பார், கடலூர் உருத்திரங்கண்ணனார் பொருணராற்றுப்படை மற்றும் படினப்பாளையனுடைய ஆசிரியர், மதுரை கூடலூர் கிழார் தான் இந்த முதுமொழி காஞ்சினுடைய ஆசிரியர். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார், 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. அடுத்தது யார் காப்பார் என் தமிழ் அன்னையை என்ற போது நான் காப்பேன் என்று இருந்தவர் யாரையா? என்னுடைய தமிழ் மொழியை காப்பாங்க, என் தமிழை காப்பாங்க என்று எண்ணி இருந்த போது நான் காக்கிறேன் என்று, நான் காப்பேன் என்று சூளுரை எழுத்து எழுந்தவர் உவே சாமிநாதர், சரிங்களா? இந்த மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர் தான் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற உவே சா, சரிங்களா? அடுத்தது ஆப்ஷன் சி இதுக்கு சரியான விடை. அடுத்தது சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசன்
அந்த அரசனால கபடி வீசப்பட்ட பெருமைக்குரிய புலவர் யாருன்னா மோசி கேரனாருங்க. இது வரலாற்று நிகழ்வுங்க. புறநானூறு பாடல மாசர விசித்த வார்புரு வல்பின் அப்படின்ற பாடல் வரி வரும். மன்னனை சந்திக்கு சென்ற புலவர் அயற்சி மிகுதியால் முரசு கட்டியில் தூங்கிவிட்டார். உடனே அதை பார்த்து கோபப்படாமல் இந்த பெருஞ்சாரல் இரும்புரை அவருக்கு கவரி வீசினார். ஏனென்றால் படித்த புலவர்களுக்கு சான்றோர்களுக்கு அவர் அளிக்கக்கூடிய மரியாதை. அதை புறநானூற்று பாடல்ல அழகாக எழுதியிருப்பாங்க. ஆகவே கவரி வீசியவன் பெருஞ்சேரல் இரும்புரை முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மோசிக்கிறனார். சி என்ப சரிது சி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, தமிழ் மொழி பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று சொன்னவர் அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய அந்த கால்டுவெல். சரிங்களா, அவர் தான் ஆராய்ச்சி செய்து தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடியது, இதற்கு எந்த துணையும் தேவையில்லை, எந்த மொழியோட துணையும் தேவையில்லை என்று ஆய்வுகளின் மூலமாக தெரிவித்தவர் கால்டுவெல். ஆப்ஷன் ஏ கால்டுவெல் என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். சரி, தலபுராணங்கள் ஏற்றுவதில் வல்லவர். எந்த ஆப்ஷனுமே வேணாம், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை ஏற்றுவதில் வல்லவர், மிகச்சிறந்த தலபுராணங்களை ஏற்றியிருக்கிறவர். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் உவே சாமிநாதர்னு சொல்றாங்க. கிடையாது, இந்த உவே சாமிநாதரின் ஆசிரியராக இருக்கக்கூடிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் உவே சாமிநாதர். ரைட்டுங்க, அப்ப ஒன்னு ரெண்டு நாலு சரி, மூணு மட்டும் தவறு. சரிங்களா, பாருங்க, ஒன்னு ரெண்டு நாலு மட்டும் சரி, மூணு தவறு. ஆப்ஷன் பி ல இருக்கு. சரிங்களா, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது, வல்லினம் மிக இடங்களில் சரியானதை தேர்வு செய்க. இங்க பாருங்களா, எட்டு தொகை எட்டு பத்து என்கின்ற எண்ணு பெயர்களில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதாவது வல்லினா இக்கு இச்சு இத்து இப்பு என்ற நான்கு எழுத்துக்களும் மிகும். அப்போ இங்க மிக வேண்டும். ஈறுகட்டை இது ஆடாத தோழி அப்படின்னு வரணும். இங்க த இல்லை, ஈறுகட்டு போச்சு. அப்ப ஈறுகட்டை எதிர்மறை பெயர் வச்சோம். அப்ப ஈறுகட்டை எதிர்மறை பெயர் வச்சதுலயும் வல்லினம் மிகும். பத்து பாட்டு எண்ணு பெயர் இதுலயும் வல்லினம் மிகும். ஆனால் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. இங்க பாருங்க, வந்த குழந்தை இத்து குட்டலா, வந்த குழந்தை பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. அப்போ இதுதான் சரி, வல்லினம் மிகா இடங்கள்ல சரியானது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது, திரிகடுகம் பற்றிய கூற்றுகளை நாம் பார்க்க போறோம். திரிகடுகம் என்ற நூலினுடைய ஆசிரியர் காரியாசான் கிடையாதுங்க. சிறுவஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் தான் காரியாசான். இவர் திரிகடம் என்ற நூலினுடைய ஆசிரியர் அவர் கிடையாது. யார் என்றால் நல்லாதனார். இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்ட சரி, ஒவ்வொரு பாடலும் மூன்று அறக்கருத்துக்களை கொண்டது. திரி கடுகம் திரி மூன்று சரி. இந்நூலின் ஆசிரியர் சிறுகடுதோல் நல்லாதன் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது. இதுவும் சரிதான். அப்போ ஒன்று மட்டும் தப்புங்க, ரெண்டு மூணு நாலு சரிங்க. ஏ ஆப்ஷன் ஏவில் இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ என்பது சரியான தெரிவு. அடுத்தது, குமரகுருபரர் இயற்றிய நூல்களுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. மிக சிறந்த புலவர், தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் அதிகப்படியான ஒரு சிற்றிலக்கியங்கள் எழுதியவர் இவர் எனலாம் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் அவர் எழுதியது. மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் அவர் தான் எழுதினாரு. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழும் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் மதுரை கலம்பகம் அவர் தான் எழுதியிருக்காரு. சகலகலாவல்லி மாலை அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் திருவாரூர் மும்மணி கோவை அவர் தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா, அப்போ இது எல்லாமே அவர் எழுதுன்தான். ஆனால் நந்திக்கலம்பகம் என்பது அவர் எழுதியது கிடையாது. ஏனென்றால் நந்திக்கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இது வந்து மூன்றாம் நந்திவர்மன், பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதுவது பட்டிருக்கோம். ஆகவே பி என்பது இங்க சரியான
இணை, அதாவது சரியான தெரிவு, சரிங்களா. அடுத்தது மனநூல் என்று அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்குறாங்க. மனநூல் நம்ம ஏற்கனவே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எட்டு திருமணங்களை செய்த அந்த சீவகனின் இன்ப வாழ்வினை சொல்லக்கூடிய ஒரு நூல், இறுதியில் துறவரம் மேற்கொண்டதையும் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா சீவக சிந்தாமணி. அந்த சீவக சிந்தாமணி தான் மனநூல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ சீவக சிந்தாமணி என்பது சரியான விடை. மனநூல் என்று அழைக்கப்படும் காப்பியம் சீவக சிந்தாமணி. அடுத்தது பொறுத்துக்கு பாருங்க. இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பெயர்னா என்னங்க? காரணம் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் கருதாமல் நமது முன்னோர்கள் ஒரு பொருளுக்கிட்ட பெயர் தான் இடுகுறி பெயர்னு சொல்லும். காரண பெயர்னா காரணம் கருதி இடுவது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களா. இடுகுறி பொது பெயர் ஒரு பொதுவான பெயர் எதுன்னு சொன்னா காடு சொல்லலாம். இடுகுறி பொது பெயர் காடுன்றதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, காடு. அதுல இடுகுறி சிறப்பு பெயர்னா அந்த காட்டுல அது என்ன காடு, என்ன மரம், என்ன செடி அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்வது. அப்போ பனை என்பது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ ஒன்னுக்கு ஒன்னு, பிக்கு மூணு, எங்க இருக்கு பாருங்க, எங்க இருக்கு, சரிங்களா. அடுத்தது பாருங்க, காரண பொது பெயர் பறக்கிறதுனால பறவை, பொதுவா பறவைன்னு சொல்லிடும். அப்போ சிக்கு நாலு டோருக்கு. காரண சிறப்பு பெயர் அந்த பறவையில ஒரு வகை எதுன்னா மரங்கொத்தி. அப்போ டிக்கு ரெண்டு, சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி அதுல சரியாக பொருந்திருக்கு. பொது பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொது பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. அடுத்ததாக நாள்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும், இது என்ன வாக்கியம்னு கேக்குறாங்க. இங்க ஆச்சரியக்குரிய எதுவும் இல்லை. என்னே இமயமலையின் உயரம், ஆ என்னே அழகு அப்படின்லாம் எதுவும் அங்கே உணர்ச்சி படுற மாதிரி இல்லை. அதனால அது கிடையாது. நீ வா, போ, எழுது, படி, எழுந்திரு அப்படின்ற கட்டளையும் இங்கே கிடையாது. அடுத்தது வினா வாக்கியம். வினா கேட்டிருக்காங்களா? இல்லை. அப்போ இதுவும் இல்லை. இது ஒரு செய்தி வாக்கியம். நாள்தோறும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு நியூஸை சொல்கிறாங்க, ஒரு விஷயத்தை, ஒரு புதிய விடயத்தை, ஒரு புதிய கருத்தை சொல்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு செய்தி வாக்கியம். நாள்தோறும் பயிற்சி செய்ய வேண்டும் என்பது செய்தி வாக்கியம், சரிங்களா. நன்றி.